அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா அகீதா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி டெய்லரிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுவும் குறைந்த கட்டணத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எதில் சேர விரும்புகிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். பிதாத் வரிசையில் பிதாத்தினால் ஏற்படும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா அலி அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, நம்முடைய கட்டளையின்றி எவரேனும் அமலை செய்தால் அது மறுக்கப்பட்டதாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு விஷயம் செய்கிறோன்னா ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், இல்லைனாக்கா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கணும். ரெண்டு பேருமே சொல்லாத ஒரு விஷயத்த செய்கிறப்போ அது கண்டிப்பாக மறுக்கப்பட்டதாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. சஅத் பின் இப்ராஹிம் ரஹ் அவர்கள் கூறியதாவது, நான் காசிம் பின் முஹம்மத் ரஹ் அவர்களிடம் ஒருவருக்கு மூன்று வீடுகள் இருந்தன. அவர்கள் அவற்றில் ஒவ்வொன்றிலும் மூன்றில் ஒரு பாகத்தை தர்மம் செய்வதாக இறுதி விருப்பம் வசீத் தெரிவித்து விட்டார் என்று கூறி விளக்கம் கூறினேன். அதற்கு காசிம் பின் முஹம்மத் ரஹ் அவர்கள், அதை அனைத்தையும் சேர்த்து ஒரே வீட்டில் கணக்கிட்டு இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை யார் புதிதாக செய்கிறாரோ அது இறைவனிடம் நிராகரிக்கப்படும் பட்டதாகும் என்று கூறினார்கள் என ஆயிஷா அலி அவங்க எனக்கு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு மூணு வீடு இருக்குது, அந்த ஒவ்வொரு மூணு வீட்லேயும் ஒவ்வொரு பாகத்தை என்ன பண்ணுறாங்க, தர்மம் செய்கிறதா இறுதி விருப்பத்தை, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசையாக இருந்திருக்கு அவங்களுக்கு, அதை தெரிவிக்கிறாங்க. அதை வந்து காசிம் பின் முஹம்மத் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பாகத்தை அதை விட்டுட்டு ஒரே வீடாக அந்த மூணு பாகத்தை ஒரே வீட்டில் கணக்கு போட்டு என்ன பண்ணலாம், ஒரே வீடாக என்ன பண்ணலாம், தர்மம் செஞ்சுக்கலாம், அவங்களோட இறுதி விருப்பத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதா சொல்கிறாங்க, நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக செய்கிறாங்களோ அது இறைவன்ட்டு நிராகரிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அலி அவங்க எனக்கு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை அவங்க சொல்கிறாங்க. பிதாத் செய்பவர்கள் நபியின் மீது பொய் உரைத்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். புகாரில் இடம்பெற்றிருக்க. அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, என் மீது எவன் வேண்டுமென்று இட்டுக்கட்டி பொய் சொல்வானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதனால் தான் உங்களுக்கு நான் அதிகமான நபிமொழிகளை எடுத்துரைக்காமல் என்னை தடுத்து கொள்கிறேன். அதாவது அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்க, யார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே இட்டு கேட்டி பொய் சொல்கிறாங்களோ அவங்களுடைய தங்குமிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதிகமான நபிமொழிகள் தான் ஹதீஸ், நான் அதிகமான ஹதீஸ்களை எடுத்துரைக்காம, ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து ஃபேக்கா, இந்த ஹதீஸ் வந்து சஹிஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில நம்மளே அறியாமல் சில ஃபேக்கான ஹதீஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட இருப்பிடம் நரகமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால தான் அவங்க என்ன பண்ணல, அதிகமான நபிமொழிகளை எடுத்துரைக்காமலே இருந்திருக்காங்க, என்ன நான் தடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் அலி அவங்க சொல்கிறாங்க. பிதத் செய்கிறவங்களுக்கு மறுமையில் தண்ணீர் கிடைக்காது. புகாரில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு முன்பே அல் கௌசர் தடாகத்திற்கு சென்று நீர் புகட்ட காத்திருப்பேன், அப்போது உங்களில் சிலர் என்னுடன் இருப்பதாக காட்டப்படுவீர்கள், பின்னர் அவன் என்னிடமிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள், உடனே நான் இறைவா இவர்கள் என் தோழர்களாயிற்றே என்பேன், அப்போது இவர்கள் உங்களுக்கு பின்னால் புதிது புதிதாக என்னென்ன உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என கூறப்படும். இதை அப்துல்லா இப்னு மசூத் அலி அறிவித்தார். இதே ஹாரிஸ் வேறு சில அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. இதில் என்னன்னா, அல் கௌசர் அப்படிங்கிற தடாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவங்களில் சிலர் வந்து என்னுடன் இருப்பதாக என்ன பண்ணுவாங்களா, காட்டப்படுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்கள வந்து என்ன பண்ணிடுவான், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வைத்து விலக்கிடுவான். உடனே வந்து இறைவா இவங்க வந்து என்னுடைய தோழர்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பின்னாடி புதுசு புதுசாக என்னென்ன உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் நபியும் அவங்க இந்த விஷயம் சொன்னாங்க, இல்லைனாக்கா அவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதுவும் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைப்பிடிச்சிருப்பாங்க, மக்களையும் வழிக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து தான் அல்லாஹ் மென்ஷன் பண்ணுறான், அவங்களுக்கு பிறகு என்னென்ன உருவாக்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சொல்லுது.
பிதாத் செய்பவர்களுக்கு மிஞ்சக்கூடியது நரகம் மட்டுமே. திருக்குரான் 18வது அத்தியாயம் 105 அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள், அவர்களின் நல்லறங்கள் அழிந்துவிட்டன. எனவே கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையும் ஏற்படுத்த மாட்டோம். இறைவனுடைய சான்றுகள்னா இந்த உலகம் தான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இறைவனின் சான்று தான். இந்த நிலா, இந்த சூரியன், இந்த காற்று, மரம், இது எல்லாமே இறைவனின் சந்திப்பு வந்து மரமே டைமில் நல்ல நல்ல அமல்கள் செய்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்க அது ரெண்டையுமே மறுத்தவங்க அவங்களுடைய அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அவங்க கியாமத்தினால அவங்களுடைய செயல்களுக்கு எந்த எடையும் கிடையாது. அதாவது நான் அவங்களுடைய நன்மையோட எடை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்துக்கு செல்வாங்க. ஆனால் இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய செயல்களுக்கான எடை வந்து ஏற்படுத்த மாட்டோம், அதுக்கான வெயிட்டை வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நன்மையான விஷயத்தோடைய எடை வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான், நல்லா கனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொர்க்கம் போயிடலாம். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுக்கான எடையை ஏற்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க கண்டிப்பாக எங்கே போவாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. திருக்குறான் 18:106 அவர்கள் என்னை மறுத்ததற்கு எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை. அதாவது இறைவனை மறுத்ததுக்கும் சரி, குர்ஆன் வசனங்களையும் சரி, நபி தூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் கேலியாக செஞ்சதும் சரி, அதுக்காக அவங்களுக்கு நரகம்தான் உரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். பிதாத்தே செய்யாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரி கூலி கிடைக்குதுன்னா மகத்தான வெற்றி கிடைக்குது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்க வழி முறையின்படி யார் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன கூலி வழங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு மார்க்கத்தை ஏற்று கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் மகத்தான வெற்றியை தருகிறான். திருக்குறான் 33:71 அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான், உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுபவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார். அல்லாஹ் என்ன சொல்லணும், உங்களுடைய செயல்களை உங்களுக்காக என்ன பண்ணுறான், அல்லாஹ் சீராக்குறான். அதே மாதிரி உங்களுடைய பாவங்களையும் உங்களுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுக்கும் சரி அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவாங்க மறுமை டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனம் மூலமா நமக்கு சொல்றான். நல்ல தோழர்களோடு அல்லாஹ் மறுமையில் சேர்த்து வைப்பான். திருக்குறான் 4:69 அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் அதாவது முஹம்மதுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்களுடனும் உண்மையாளர்களுடனும் உயிர் தியாகிகளுடனும் நல்லோருடனும் இருப்பார்கள், அவர்களே மிக சிறந்த நண்பர்கள். அதாவது சொர்க்கத்தில் அவங்க யார் யார் கூடலாம் இருப்பாங்க அப்படின்னா, நபிமார்களோட இருப்பாங்களாம், உண்மையாளர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்க கூடயே இருப்பாங்க, உயிர் தியாகிகள் இருப்பாங்க இல்லையா அல்லாஹ்வுக்காக போர் செய்து உயிர் தியாகம் செய்தவங்க நல்லவங்களோட இருப்பாங்க, அதுதான் மிக சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கிடைக்குது, மகத்தான சொர்க்கம் நமக்கு கிடைக்குது. திருக்குறான் 4:13 இவை அல்லாஹ்வின் வரம்புகள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஓரே சொர்க்கம் சோலைகளை அவன் நுழைய செய்வான், அவற்றின் கீழ்ப்பகுதிகள் ஆறு ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. ஒரு அல்லாஹ் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு வரம்புகள் தான், ஒரு லிமிட் வரையும் தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கச்சோலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். கண்டிப்பாக அந்த சொர்க்கச்சோலையில் அவங்க நுழைவாங்க. அது அந்த சொர்க்கத்துக்கு கீழே என்ன பண்ணும், கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பாங்க அவங்க. இதுதான் மகத்தான வெற்றி. இந்த உலகத்தில் வந்து அது நிரந்தரம் கிடையாது, ஆனால் சொர்க்கத்தில் நுழையிறவங்க வந்து என்றென்றும் நிரந்தரமாக அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பசி, தாகம், தூக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மகத்தான வெற்றி கிடைக்குது, இந்த மகத்தான கூலியான சொர்க்கம் கிடைக்குது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல வராங்க, குர்ஆன் என்ன சொல்ல வருது, ஒரு செயல் செய்கிறப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு ஹதீஸை போய் பாருங்கள். ஹதீஸ்லேயும் உங்களுக்கு புலப்படலைன்னா குர்ஆனை போய் பார்க்கலாம். குர்ஆனே உங்களுக்கு புலப்படலை அப்படின்னா இந்த ஹதீஸு, இது மாதிரி ஏதாவது ஹதீஸ் இருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செயல் குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ அது தடுத்துருக்காங்களா இல்லை அதை ஹலாலாக்கியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறப்போ அது நமக்கு நன்மையான விஷயமா அமைஞ்சிருது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.